ஆண்டவர் ஒரு செகண்ட் நம்மளை கைவிட்டிருந்தான், வந்த வியாதியில் இன்னைக்கு அடக்காரதனை முடிஞ்சிருக்கும், வந்த விபத்தில் மறிச்சு போயிருப்போம், நமக்கு வந்த போராட்டங்களை சூசைட் பண்ணியிருப்போம், நம்ம வந்த நெருக்கங்களை இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்போம். நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் நம்மை ஒரு கரம் பிடித்து நடத்தினார். அல்லேலூயா. ஒன்று நாளாகமம் 29:14 கடைசி பகுதி சொல்லுகிறது, உம்முடைய கரத்திலே வாங்கி உம்முடைய கரத்திலே கொடுத்தோம். அல்லேலூயா. தாவீதும் அவருடைய ஜனங்களும் ஆலயம் கட்டுமான பணிக்காக அள்ளி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது தாவீது சொல்லுவார், ஆண்டவரே இவ்வளவு கொடுக்கறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் கொடுத்ததெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? எங்களுக்கு உமது கரத்தில் வாங்கி. அந்த வார்த்தை கவனிங்களா, எங்கே வாங்கி? ஆண்டவரே எனக்கு இருக்கிற படிப்பு, வேலை, பொருளாதார ஆசீர்வாதம், எனக்கு இருக்கிற சுக வாழ்வு, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? உமது கரத்திலிருந்து. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கஷ்டப்பட்டு படித்தேன், முன்னேறி வந்துட்டேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், கடனை அடைச்சிட்டேன், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், இன்னைக்கு நல்ல நிலைமையில் வந்திருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அவர் கரத்திலிருந்து வந்தது. நம்முடைய படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்ப ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், நமக்கு அமைந்திருக்க நல்ல மேன்மைகள், பதவிகள், அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்த பிச்சை. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவி சொல்கிறாரு, ராஜாவாக உட்காந்துருக்கிறாரு, அள்ளி கொடுக்குறாரு ஆலயத்துக்கு. ஆண்டவரே இது ஒன்றுக்கு நான் சுதந்திரவாளி இல்லை, உங்கள் கரத்தில் வாங்கினோம், உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். நம்மை ரட்சித்தார், இந்நாள் வரை பாதுகாத்தார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பூரணமாய் தேவன் தந்து இதுவரைக்கும் நடத்தி வந்தார். அல்லேலூயா. இதை மறந்துடக்கூடாதுங்க, இதை மறந்துடக்கூடாது. நம்ம எந்த நிலைமைக்கு வந்திருந்தாலும் சரி, நாம் வந்த அந்த கடந்து வந்த பாதையில் என்ன கர்த்தர் நடத்தினாரே, நான் அதை மறப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மறக்காம அது எப்பொழுது நினைவில் வைத்திருக்கிறோம் என்பது என்ன அடையாளமா, அதான் தாவி சொல்றார். வாசிங்க 116 சங்கீதம் 12:13 வாசிங்க. சங்கீதம் 116:12-13. எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? சத்தமா கையை உயர்த்தி என்ன வசனம் வாசிச்சோம்? கர்த்தனை செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மார்க் போட்டார், நான் என்னத்தை செலுத்துவேன் அப்படின்னு சங்கீதம் யோசிக்கிறார். எதை கொடுத்தா கர்த்தருக்கு நன்றிக்கு பதில் செய்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாரு. காசை கொடுக்கலாமா, பணத்தை கொடுக்கலாமா, தங்கத்தை கொடுக்கலாமா, வெள்ளியை கொடுக்கலாமா, யோசித்து பார்க்குறாரு. அவர் கொடுத்த இந்த ரட்சிப்புக்கு ஈட எதையுமே என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியும். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை. அல்லேலூயா. 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 என்ன செய்வோமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை ஆராதிப்பதுங்க. சபைக்கு வந்து உங்களால் துதிக்க முடியல, தனிமையில் கர்த்தரை ஆராதிக்க முடியல, அவர் செய்த நன்மையெல்லாம் என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல, ஏதோ நன்மை அனுபவிக்கிறேன், மறந்துருக்கிறேன் அப்படின்னா உங்களால் ஆராதிக்க முடியாது, கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதே அவரை ஆராதிப்பதற்கு தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்த இவன் துதியை சொல்லி வருவார்கள். எதற்கு? இந்த பூமியில் கர்த்தரை ஆராதிக்கணும், நித்தியத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த ஆராதனையில் நம்மை உருவாக்குறது கர்த்தர் சில நன்மைகளை மறக்காத இருதயம் தான். தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுதெல்லாம் ஒன்னில்லாத எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தாரே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான், அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. நமக்கு வந்த வியாதி போராட்டங்களில், நமக்கு வந்த நெருக்கங்களில் நம்ம அழியாமல் இன்ன வரை கர்த்தனை பாதுகாத்தாரே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான், கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ள இன்னும் வளரணும், கர்த்தரை இன்னும் ஆராதிக்கணும், கர்த்தரை இன்னும் சேர்ந்து நாடணும் அப்படின்னா கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காத ஒரு இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? எனக்கு ஒரு நன்மை செய்யலை பாஸ் இதுவரை கர்த்தர் அப்படிங்கிற மாத்திரம் யாராவது அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஏராளம் நன்மைகளை செய்திருக்கிறார். நான் மேரேஜ் ஆன புதுசில் கல்யாணம் ஆகி ரெண்டாவது நாள் நினைக்கிறேன், சென்னைக்கு கூப்பிட்டு வராங்க. நானும் பாஸ்டர்மா வரோம்,
எங்கள் செயலில் ஒரு 10-12 பேர், அவங்க செயலில் ஒரு 10-15 பேர், ஒரு கூட்டமாக வராங்க. ட்ரெயினு காலையில் ஏறிட்டோம், மதியம் இங்கே இறங்கணும். ஏராளமான கூட்டமாக எல்லாம் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ச்சியாக வராங்க. எனக்கு மாத்திரம் அடி வயிறுலாம் கலக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இத்தனை பேர் இந்த உட்காரதுக்கு வீட்டில் ஒத்த சேரு இல்லை, மூணே மூணு சேரு. இப்போலாம் பிளாஸ்டிக் சேரு, இந்த முதல்ல வாடி கொடுப்பாங்க, முதல்ல இரும்பு சேரு மடப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பழைய சேர், மூணு சேர் வச்சுருந்தேன். மூணு காயெல்லாம் கடைக்கு போட்டால் கூட அவன் சும்மா தாங்க எடுத்துகிட்டு போவான். மூணு துரு பிடிச்சி ப்ளூ கலர் சேரு, கருப்பு கலரில் இருக்கும், அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு என்ன பயம்னா, அவங்க சைடு எல்லாமே வந்து ரட்சிக்கப்படாதவங்க. பாஸ்டர்மா சைடு, எங்கள் சைடில் மோஸ்ட்லி 99% கத்தை அறிந்தவங்க. அதனால் சரி ஊழியம் பண்ணுற பையன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க சைடு ரட்சிக்கப்படாதனாச்சே, ஐயோ ஆண்டவரே வெக்கப்பட்டுருணும், ட்ரெயினெல்லாம் மனசில் ஓடுது, மனசில் ஆண்டவரே என்னை வெக்கப்படுத்துறாதீங்கப்பா, வெக்கப்படுத்து, வேறு வழியும் இல்லை. ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சு, வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி முன்னாடி அனுப்பிச்சிட்டோம், நீ முன்னாடி போங்கன்னு சொல்லி. நாங்கள் ஒரு சில பேர் வண்டியில் இடம் பார்த்தோம், ட்ரெயினில் வரேன். வரும்போதெல்லாம் யோசிக்க, எலக்ட்ரிக் ட்ரெயினில் வரும்போது ஐயோ உள்ள போய் என்ன பண்ணுவாங்களோ. எங்களுக்கு முன்னாடி போய் அந்த வண்டி விட்டு இறங்கி வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. நான் இறங்கி நானும் இன்னும் ரெண்டு பேரும் நடந்து வரும்பொழுது, அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு, வாடகை வீடு, சிங்கிள் பெட்ரூம் வீடு. வந்து அத்தனை அவங்க சொந்தமும் பால்கனியில் நின்றுட்டு ரோட்டையே பார்த்துட்டுருக்குறாங்க. புரிஞ்சிச்சு, ஏன்னா உள்ளே இடம் இருந்தால் தானே உட்காருவாங்க உட்காறதுக்கு. நான் அப்படியே குனிஞ்சிக்கிட்டே மாடி ஏறுறேன். அப்படி என்ன பார்வை பார்த்தாங்க பாருங்க, அவங்க இவனுக்காக போய் பொண்ணை கொடுத்தோம். ஏன் ரட்சிக்கப்படாதவங்க, போயும் போயும் இப்படி பொண்ணை கொடுத்து ஏமாந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் பேர் தரையில் கால் நீட்டி உட்காந்துருக்குறாங்க. உட்காருங்க சொல்கிறதுக்கு சேரும் இல்லை, எனக்கு பயங்கர மனவேதனை. ஆனாலும் நம்பிக்கை, கத்தரை அழைச்சனு செய்ய மாட்டார், விட மாட்டார். நீ நம்பினால் நம்பாடி சரிங்க. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. சார் ஜான் ஜெரால்டு சார் நீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் நான் தாங்க, சொல்லுங்கள். சார் அந்த இந்த இடத்து தெருவில் நிற்கிறோம், நேராக வீட்டுக்கு எப்படி சார் வர்றது? நீங்கள் யாருங்க, என்ன வீட்டுக்கு வரேன், யார் நீங்கள்? இன்றைக்கும் மடிப்பாக்கத்தில் அருண் ஃபர்னிச்சர்னு ஒரு கடை இருக்குது. சார் நான் அருண் ஃபர்னிச்சர்ந்து பேசுகிறேன் சார், சோஃபா செட் ஆர்டர் பண்ணிங்கல்ல, கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். சோஃபா செட்டா? எங்க பேரை திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு. என் பேரை கரெக்டாக சொன்னார், அட்ரஸ் சொல்லுங்கள். நான் வீட்டு அட்ரஸ் கரெக்டாக சொல்கிறாரு. எங்க நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே. உடனே அவர் சொன்னார், இல்லை உங்கள் பேரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்டர் பண்ணது ஒருத்தர்னு சொல்லி இன்னொருத்தர் பேரை சொன்னாங்க. அந்த நபர் நம்ம சர்ச்சுக்கு வரவர் கிடையாது, வேற ஒரு சபைக்கு போகிறவர். பேச்சு வாக்கில் பழக்கம், இந்த சகோதரன் பழக்கம், அவ்வளோதான். இப்படி உங்களுக்கு கொண்டு சரி சோபா இருக்கணும், நான் அந்த நபருக்கு உடனே ஃபோன் அடித்தேன். பிரதர் இப்படி ஏதோ ஆர்டர் பண்ணிக்கலாமே, ஏன் அட்ரஸ்க்கு வருது அது சோபா? ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸ்க்கு தான் நான் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னாரு. என்ன விஷயம், எதுக்காக சோபா ஆர்டர் பண்ணிங்க நான் கேட்டேன். அவர் சொன்னார், நேத்திலிருந்தே எனக்குள்ளே மனசில் ஏவுதல் கத்தை உருவாக்கிட்டே இருந்தார், இந்த சோபா செட்டை ஆர்டர் பண்ணு ஆர்டர் பண்ணு பாஸ்டுக்குன்னு. அதெல்லாம் நேராக கடைக்கு நேற்று போனேன், ஆர்டர் பண்ணிட்டேன். அப்போ தான் பக்கத்தில் விசாரித்தேன், நீங்கள் நாளைக்கு வரீங்கன்னு சொன்னாங்க. அதனால் சொன்னேன் நாளைக்கு கொண்டு போய் மதியானம் இறக்கிறேன்னு சொன்னேன். லேலூயா லேலூயா. எனக்கு இன்னைக்கு காலையில் வயிறு கலக்குது, நேத்தே கர்த்தர் கலக்கம் வந்துருச்சு. என் பிள்ளை நாளைக்கு என்ன செய்வான், வெக்கப்படுவானேன்னு நேத்தே ஆர்டர் பண்ணி வச்சிட்டார். லேலூயா லேலூயா.